ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஆனால் அந்த வேல்ட் ஈவெண்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்குற அந்த கண்ணோட்டமே மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இப்போ ஒருத்தர் தன்னோட நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சரியாக தவறான்னு அவர் ஆராய்ச்சி பண்ணுவார். எதுக்காக இது நடந்துச்சுன்னா அந்த உள்நோக்கத்தை கண்டுபிடிப்பார். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம நாட்டில் இந்த மாதிரி நடந்திருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ அதை பார்க்குற கண்ணோட்டமே வேறு மாதிரி மாறும், அடுத்த லெவலில் போகும். அப்படி ஒரு நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ரீசெண்டாக நம்ம வந்து நிறைய ஹெட்லைன்ஸில் பார்த்துருப்போம், ஹாகியா சோஃபியாவை பற்றி பார்த்துருப்போம். துருக்கி கேபிட்டலில் இருக்க ஒரு மியூசியமை மாஸ்க்காக மாற்றிட்டாங்க, அந்த நியூஸ் தான் அது. நம்ம அது சரியாக தவறான்னு பார்க்க போகிறது கிடையாது, எதற்காக அது நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆய்வு தான் இந்த வீடியோ. ஸோ அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம துருக்கியோட வரலாறு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட்டாக இருக்க பிரசிடென்ட் எர்டோகானோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்னென்னு நம்ம பார்க்கலாம். துருக்கியோட பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கடைசியாக மதமும் அரசியலும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். துருக்கி இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடு தான். 98% அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ரிலிஜன் எதுன்னா இஸ்லாம் தான். இந்தோனேஷியா கசகஸ்தான் மாதிரி துருக்கியும் மதசார்பற்ற முஸ்லீமை வந்து பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாடு தான். ஸோ அந்த நாட்டோட வரலாறை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா தனி வீடியோ தான் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துடலாம். 1299 1922 வரைக்கும் ஆட்டோமான் எம்பையர் தான் வந்து துருக்கியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த எம்பையர் கவிழ்ந்ததுக்கப்புறம் 1923 ஜெனரல் அட்டாடோக் வந்து தலைவராக வர்றாரு. அவர் வந்து மற்ற டிக்டேட்டர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. மற்ற டிக்டேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தன்னோட சுயநலனுக்காக நாட்டை வந்து அழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது, ரொம்பவே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஆசையிலையும் அந்த நாட்டை வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணுன்றதுல ரொம்ப கருத்தாகவே இருக்காரு. ஸோ ஆர்மியெல்லாம் அவரோட கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் அடுத்த வருஷமே வந்து காலிஃபேட்டையும் சுல்தானேட்டையும் வந்து தனித்தனியாக பிரிச்சிடுறாரு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா காலிப் ஆஃப் இஸ்லாம்ன்றதில் வந்து அவர் வந்து அந்த டைட்டில் வந்து அவர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் அது வேணாம்னு சொல்லிடுறாரு. கேலிஃப்னா சக்சஸர் செலக்டட் பை காட். ஸோ அப்படி ஒரு டைட்டில் வந்து விட்டுட்டு வரன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் துருக்கி வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரியாக தான் இருக்கணுன்றக்காக வந்து ஸ்டேட் ரிலிஜன்லேருந்து இஸ்லாமை எடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லை, 1000 ஸ்கூல்ஸ் கட்டுறாரு. மத சார்பற்ற சயின்ஸுக்கு ஃபேவர் பண்ணுற எஜுகேஷன் சிஸ்டம் தான் அவர் கொண்டு வராரு. சயின்ஸ் மேலே அவருக்கு வந்து ஒரு பயங்கர பற்று இருக்குது. அவர் சொன்ன ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன், இஃப் சம்டே மை டீச்சிங்ஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் சயின்ஸ் சூஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளோ அந்த சயின்ஸ் மேலே ஒரு ஆசை இருந்திருந்தால் அவர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. பாலிடிக்ஸில் ரிலிஜன் சேர்ந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் இருக்கார். அதுக்காக இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ்லாம் பேன் பண்ணிடுறாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஷேரியாவை பேன் பண்ணிடுறாரு. மாஸ்க் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாலிகாமியை பேன் பண்ணிவிட்டு ஆணும் பெண்ணும் சமம் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாரு. பாலிகாமினா இந்த பல மனைவிகள் வச்சுக்கிறது, அதுதான் பாலிகாமி. அதை பேன் பண்ணிடுறாரு அவர். 1930 பெண்களுக்கான ஓட்டுரிமையெல்லாம் கொடுக்குறாரு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்க பெண்கள் வந்து முகத்தை வந்து கவர் பண்ணுறதுக்கு தடையும் கொண்டு வராரு. அதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறாரு. கோ எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன் எல்லாமே கொண்டு வராரு. இவர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஃப்ரான்ஸில் இருக்க அந்த மதசார்பின்மையை வந்து ரொம்பவே இவருக்கு பிடிச்சி போயிடுது. அதனால இருக்கப்பட்டு இந்த மாதிரி துருக்கியிலையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து தான் இந்த ரிலிஜனை சேர்ந்தவங்க அப்படின்றத வெளிக்காட்டிக்க முடியாது. ஸோ அதே தான் துருக்கியிலையும் இவர் வந்து செய்ய பார்க்குறாரு. அண்ட் மதத்தையும் அரசியலையும் தனித்தனியாக பிரித்து தான் வச்சுருக்காரு. ஆனால் ஃப்ரான்ஸில் ஃபாலோ பண்ணுற அந்த செகுலரிசம் வந்து இந்தியாலேயும் யூஎஸ்லேயும் கிடையாது. இங்கே ஒருத்தர் பப்ளிக் பிளேஸில் தான் இந்த ரிலிஜனை சேர்ந்தவங்கன்றத தன்னோட ட்ரெஸ் மூலமாகவோ இல்லை போடுற ஜுவல்ஸ் மூலமாகவோ வெளியில் காமிச்சிக்கலாம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ துருக்கி ஃப்ரான்ஸில் இருக்க செகுலரிசம் வேறு, இந்தியா யூஎஸில் இருக்க செகுலரிசம் வேறு. 1950 அட்டாடுர்க் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் டெமோக்ரஸி வருது, எலெக்ஷன்லாம் நடக்குது. ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து ஒன்று கிளியராக தெரியுது, என்னென்னா துருக்கி நாட்டு மக்களுக்கு அப்போது இருக்க அந்த மதசார்பின்மையை வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ அவங்க வந்து தான் வெளியில் போனால் என்னோடய மதம் எதுன்னு வெளியில் காமிச்சிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிஸ்ட் ரைட் விங் பார்ட்டிஸ்க்கே வந்து அடுத்தடுத்த எலெக்ஷனில் ஓட் போட்டே இருக்காங்க. துருக்கியோட மதசார்பற்ற அரசியலமைப்பை கட்டி காக்கிற பொறுப்பை அட்டாடுர்க் வந்து துருக்கி ஆர்மிட்ட தான் கொடுத்துட்டு போகிறாரு. இது அவங்க கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸில் இருக்குது. அதனால் எப்போல்லாம் அரசியலிருந்து மதத்தை பிரித்து அதை சுத்திகரிக்கணுன்ற தேவையெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து துருக்கி ஆர்மிஸ் வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த கவர்மெண்ட்டை கலைச்சிடுவாங்க. இது 1960s நடந்திருக்கு, 71 நடந்திருக்கு, 87 நடந்திருக்கு, 97 இது நடந்திருக்கு. ஸோ இதுதான் துருக்கியோட வரலாறு அண்ட் அவங்களோட அரசியல் அமைப்பு.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிரசிடென்ட் எர்டோகான் பற்றி பார்க்கலாம். 1990 வந்து இஸ்தான்புல் மேயராக தான் தன்னோட பொலிட்டிக்கல் பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. மாநகராட்சி தலைவராக ரொம்பவே சிறப்பாக செயல்படுறாரு. பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து, டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ்லேருந்து, தண்ணீர் பற்றாக்குறையை நீக்கிறதுலேருந்து, ஸோ எல்லாமே மக்கள் நலனுக்காக ரொம்ப சிறப்பாக செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் நல்ல காரியங்கள் பண்ணதால மக்கள் மத்தியில் இவரோட மதிப்பு மரியாதை ரொம்ப ஜாஸ்தியாகுது. 2001 ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டின்னு தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில் இருக்க தலைவர்கள் எல்லாமே வந்து இது ஒரு நான் இஸ்லாமிக் பார்ட்டி தான், அரசியலில் மதத்தை சேர்க்கறது சரி கிடையாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புகிறாங்க. ஸோ தேவையில்லாமல் அரசியலில் மதத்தை கலக்காததுனால இவருக்கு வந்து ஒரு மாடர்ன் முஸ்லீம்ன்ற இமேஜ் கிடைக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி தெரிகிறாருன்னா, ஒரு மதத்தை மதிக்க தெரிஞ்ச தலைவராகவும் நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர ஒரு தலைவராக தெரிகிறாரு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் துருக்கி மக்களுக்கு வந்துட்டு இந்தியா யூஎஸில் ஃபாலோ பண்ணுற அந்த செகுலரிசம் மேலே ஒரு ஆசை வருது, அதை தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இவரோட கட்சியும் அதையே ஆதரிக்கிறாங்க. அண்ட் ஏற்கனவே இவருக்கு நல்ல பேர் இருந்ததுனால அவர் வந்து அந்த எலெக்ஷனில் வின் பண்ணி 2002 பிஎம்மாக வராரு. பிஎம் ஆனதுலேருந்து நீதித்துறையை வந்து பலப்படுத்தி, மனித உரிமைகளை வந்து மேம்படுத்தி, மிலிட்ரியோட ரோலை கம்மி பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கிறாரு. ஸோ எதுக்குன்னா, அவர் நாட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெமோக்ராட்டிக்காக மாற்றணுன்றதுக்கான தான் எல்லாமே பண்ணுறாரு. ஸோ நாட்டில் வந்து அடிப்படை வசதிகள் எல்லாமே உயருது, வெளிநாட்டு முதலீடுகள் நிறையா வரவே ஆரம்பிக்குது. அதனால் துருக்கியோட எக்கனாமி வந்து ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையுது. 2002 2007 வரைக்கும் துருக்கியோட ஜிடிபி வந்து 6-7% க்ரோத் ரேட்டில் இருக்குது. 2002 15% இருந்த பற்றாக்குறை 2010 3.5% அளவுக்கு கம்மியாகுது. 2001 70% இருந்த பொதுக்கடன் 2010 40% கம்மியாகுது. ஸோ எர்டோகானோட தலைமையில் வெறும் எக்கனாமி மட்டும் டெவலப் ஆகலை, மக்களோட நலனுக்காகவும் நிறையா பண்ணுறாரு. ஹெல்த் கேருக்கும் எஜுகேஷனுக்கும் நிறையா ஃபண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 2000 ஹெல்த் கேருக்கு ஜிடிபிலேருந்து 5.4% வரைக்கும் தான் அலோகேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் 2011 பார்த்தீங்கன்னா 6.7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. 2002 2015 வரைக்கும் பாவர்ட்டி ரொம்பவே கம்மியாகுது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கேர்ட்ஸ்ன்ற மைனாரிட்டிஸ் வந்துட்டு அவங்களோட மதர் லாங்குவேஜில் எஜுகேஷன் சிஸ்டம் வேணும்னு கேட்குறாங்க. எர்டோகான் அதையும் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ கேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே இருக்க மிச்ச மைனாரிட்டிஸ்க்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் எர்டோகான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் பண்ணதால் அடுத்தடுத்து 2007 2011 பிஎம் ஆகிறாரு. 2014 ஆவரேஜ் வந்துட்டு அடுத்த தலைவராக வராரு. துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்துட்டு 3 தடவை தான் பிஎம்மாக இருக்க முடியும். ஆனால் ரொம்ப காலமாக வந்து பதவியில் இருந்ததாலையும், அந்த பதவி மேலே இருந்த மோகத்தாலையும், 2014 பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்லையும் வந்து எர்டோகான் நிற்கிறாரு. அதில் அவர் வெற்றியும் கிடச்சிருது. எப்படி இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு பெருசாக பவர் இல்லையோ அதே மாதிரி தான் துருக்கியோட பிரசிடென்ட்டுக்கும். ஆனால் தான் பிஎம்மாக இருந்தப்போ வந்து என்ன அதிகாரம்லாம் நமக்கு இருந்ததோ அதெல்லாம் நம்ம பிரசிடெண்ட்டாக இருக்கப்பையும் இருக்கணுன்றதுக்காக தன்னோட பார்ட்டி மூலமாக அரசியலமைப்பில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அந்த பிஎம்க்கு என்ன பவர்லாம் இருந்ததோ அதெல்லாம் பிரசிடெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ஹாட்டடோருக்கு வந்து அந்த துருக்கி ஆர்மிக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருந்தார், என்னென்னா அந்த அரசியலமைப்பை பத்திரமா பார்க்கறது தான். ஸோ எர்டோகான் வந்து தன்னோட சுயநலனுக்காக வந்து அந்த அரசியலமைப்பை மாத்திரத கவனித்து அந்த மிலிட்ரி வந்து எப்படியாவது அந்த கவர்மெண்ட்டை கலைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ ரொம்ப சாமர்த்தியமாக எர்டோகான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீடியோ மெசேஜ் மூலமாக பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு, இந்த மாதிரி மிலிட்ரி வருது தடுக்கிறதுக்கு எல்லாருமே வாங்க அப்படின்னு. ஸோ இந்த சோஷியல் மீடியா காலத்தில் சொல்லவே வேணாம், எல்லாமே தீ மாதிரி பரவிடும். ஸோ எல்லா சப்போர்ட்டர்ஸும் ரோட்டுக்கு வந்துடுறாங்க, மிலிட்ரியை தடுத்து நிறுத்திடுறாங்க. ஸோ எர்டோகானோட பதவியும் காப்பாற்றப்படுது. ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு சேயிங் இருக்குது, பவர் டென்ஸ் டு கரப்ட் அண்ட் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. ஸோ 2017 அவரோட சீட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு தீவிரமாக ஒன்று பண்ணுறாரு. என்னென்னா, பிஎம்னு ஒரு பதவியே கிடையாது, எல்லா பவரும் வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் அப்படின்னு ஒரு மசோதா வந்து ரெடி பண்ணுறாரு. அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துகிறாரு. ஒரு சின்ன மார்ஜினில் வந்து அதில் வெற்றியும் கிடைச்சிருது அவருக்கு. அதுக்கப்புறம் எல்லா பவரும் பிரசிடெண்ட்டுக்கு தான் அப்படின்னு அரசியலமைப்பு மாறுது. ஸோ எர்டோகான் வந்து ஒரு முழுமையான சக்தி கொண்ட ஒரு பிரசிடெண்ட்டாக ஆகிறாரு. 2018 நடக்கிற பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்லையும் வந்து எர்டோகான் வின் பண்ணிடுறாரு. ஆனால் இதில் வந்து நிறைய மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. பதவி மேலே இருந்த மோகம் ஒரு பொலிட்டீஷியனோட ஒரு ஜாப் என்னன்றதே மறந்துடுது. தன்னோட சீட்டை காப்பாற்றிக்கிறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தவர் மக்கள் நலனையும் பொருளாதாரத்தையும் மறந்துடுறாரு. 2017 அப்புறம் பார்த்தீங்கன்னா துருக்கியோட எக்கனாமி வந்து சரிவை சந்திக்க ஆரம்பிக்குது. வேலையில்லா திண்டாட்டம் ஜாஸ்தியாகுது, கடன் சுமைகள் ஜாஸ்தியாகுது, டாலருக்கு நிகராக துருக்கியோட கரன்சி 30% டிக்ரீஸ் ஆகுது, ஜிடிபியோட க்ரோத் ரேட் வந்து 0-1% தான் ரீசெண்ட் டைமில் இருக்குது. ஸோ இப்போ வந்து மக்கள் நலனுக்கு எதுவும் பண்ணவும் இல்லை, எக்கனாமியும் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும், மக்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க, பத்திரிகைகள் வந்து இதை பற்றி எழுத ஆரம்பிப்பாங்க. தன்னோட சுயநலனுக்காக நாட்டை அழிச்சிட்ருக்காருன்னு கண்டிப்பாக எழுதுவாங்களா மாட்டாங்களா? அப்படி விமர்சனம் வரப்பலாம் எர்டோகான் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஒரு சராசரி சர்வாதிகாரி என்ன பண்ணுவாரோ அதை தான் எர்டோகான் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி எழுதுகிற ஜேர்னலிஸ்ட்டை தூக்கி ஜெயிலில் போட்டார். ஜேர்னலிஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரு நார்மல் பீப்புள், ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டோ
ஏதாவது ஒரு கருத்து இவருக்கு அகேன்ஸ்டாக வச்சா அவங்க கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போகணும். டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாருக்குமே இதே கதி தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க நடக்க இதுக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க, பர்ஜஸ் ஆஃப் எர்டோகான். அதாவது எர்டோகானுக்கு எதிராக இருக்கிறவங்கள களை எடுக்கிறதுன்னு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம வேர்ல்டில் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் அதிகமாக ஜெயிலில் இருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தா துருக்கி தான். ஈவன் சைனாவை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்றதே வந்து காணாமல் போயிட்டுருக்குது. ஸோ இப்போது பதவி மோகம், எக்கனாமியை காப்பாற்ற முடியாத ஒரு தலைவர், பேச்சுரிமை தடுக்கிற ஒரு தலைவர், மக்களோட சப்போர்ட்டை திரும்ப பெறணும்னா என்ன பண்ணுவார்? ஒரு பக்கம் மதத்தால் ஏமாறக்கூடிய மக்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பதவி மோகம் கொண்ட ஒரு தலைவர் இருக்கார். ஸோ மதத்தை காரணமாக வச்சு மக்களை பொருளாதார பிரச்சனையிலேருந்து, வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையிலேருந்து திசை திருப்ப சான்ஸ் இருக்குதா இல்லையா? ஸோ சில தூண்டுதல்கள் மூலமாக மக்களை திசை திருப்பி ஓட்டு வாங்கிடலாமா முடியாதா? ஸோ அதை தான் அவரும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பேர்ன் பண்ண இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரீஓபன் பண்ணுறாரு. மற்ற ஸ்கூல்ஸை விட இந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் கொடுக்குறாரு. அங்கங்கே நிறைய மாஸ்க் ஓப்பன் பண்ணுறாரு. 60,000 பேர் ஒர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மாஸ்க்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணல, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கு. எதுக்காக? இதில் வந்து ஈஸியாக மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது தன்னோட தவற மறைக்கிறதுக்கு யார் மேலேயாவது பழி போடுவாங்க. துருக்கியோட மைனாரிட்டிஸ் மேலே வந்து ஹேட் ஸ்பீச் நிறையா வருது, அங்கே இங்கே கலவரம் நிறையா நடக்குது. இப்படி ஒன்று ஒன்றா பண்ணி கடைசியாக நடந்த நிகழ்வு தான் இந்த வீடியோட டைட்டில், அதாவது முக்கியமான பகுதி, ஹாகியா சோஃபியான்ற மியூசியம்மை மாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணது. ஸோ இது மூலமாக மக்கள் செல்வாக்கை வாங்கிடலாம் அப்படின்னு தான். ஆனால் மக்கள் வந்து அவ்வளோ ஏமாலி கிடையாது. ரீசெண்டாக அரப் நியூஸில் வந்து ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அதில் வந்து 55% வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மக்களை திசை திருப்பதற்காக செய்யப்பட்டது தான் சொல்கிறாங்க. ஓகே, ஹாகியா சோஃபியாவோட ஹிஸ்ட்ரி வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். 6th century வந்து சர்ச்சாக தான் இதை கட்டினாங்க. 1453 வந்து ஆட்டோமேனியம் பேர் வந்ததுக்கப்புறம் இதை மாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெக்மூத் த கான்கரர் வந்து இதை மாஸ்க்காக மாற்றுறதுக்கு முன்னாடி காசு கொடுத்து தான் வாங்கினாலும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சர்ச்சை தான் வந்து மாஸ்க்காக மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1934 அட்டடோருக்கு வந்து தன்னோட கண்ட்ரி வந்து ஒரு செகுலர் கண்ட்ரியாக இருக்கணுன்றதுக்காக, எல்லா ரிலிஜனும் இங்கே வந்து சமோன் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை மியூசியமாக மாற்றினார். இதை வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் செகுலரிசம்னே சொல்லலாம். துருக்கி வந்து டெமோக்ராட்டிக் ஆனதுக்கு அப்புறமும் அது அப்படியே தான் இருந்துட்டு இருந்தது. இப்போது அதை மியூசியமாக மாற்றினதுக்கு வந்து யூஎஸில் யுனெஸ்கோ, யூஎன், போப் எல்லாருமே வந்து விமர்சனம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு. இனி வர நாட்களில் வந்து துருக்கியோட மத சார்பின்மை என்ன ஆகும் அப்படின்னு நிறையா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம நிறைய லெசன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது, நம்ம ஒப்பிட்டு பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸ் அது எப்படி இருந்துச்சோ அப்படியே விட்டுடலாம். முக்கியமாக வேலை வாய்ப்பு, பாவர்ட்டி, பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் பற்றி ஆர்கியூ பண்ணாமல், இது முன்னாடி மாஸ்க்காக இருந்தது இல்லை இது முன்னாடி சர்ச்சாக தான் இருந்ததுன்னு எப்போ ஆர்கியூ பண்ணுறோமோ அப்போ தான் ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம். நம்மளை திசை திருப்பி விடுறவங்களும் வெற்றி பெற்றுடுறாங்க. அதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பல நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிகல்ஸை கலெக்ட் பண்ண ஒரு தொகுப்பு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சொன்ன விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோஸை மிஸ் பண்ணிட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், யூ ஆல் பி சேஃப், டேக் கேர், ஸ்டே ஹோம், சேவ் லைஃப்ஸ், பீஸ்.